கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய சாரதா நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் 2,500 கோடி ரூபாயை மோசடி செய்தது. மேற்குவங்கம், ஒடிசா, அசாம் மாநிலங்களில் பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த மாபெரும் மோசடியில் சாரதா நிறுவனத் தலைவர் சுதிப்தா சென் மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் சிக்கினர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சாரதா நிறுவன மோசடி பணத்தின் மூலம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தின் மனைவி நளினியும் ஆதாயம் அடைந்திருக்கிறார். அவருக்கு 1.5 கோடி ரூபாயை வக்கீல் ஃபீஸாக சாரதா நிறுவனம் கொடுத்துள்ளது உறுதியானது. நளினி, சிதம்பரம் உள்ளிட்ட மூவரின் 6.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. மேற்குவங்க மார்க்சிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான தேவேந்திரநாத் விஸ்வாஸ், அசாம் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் மறைந்த அஞ்சன் தத்தா ஆகியோரின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. சாரதா நிறுவன மோசடி மூலம் ஆதாயமடைந்த புள்ளிகளிடமிருந்து இதுவரை 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.